வணக்கம். உங்களை அழகிய அடுப்பங்கரைக்கு வரவேற்பது உங்கள் அன்பு தோழி அழகு. இன்னைக்கு நம்ம மருத்துவ குணம் நிறைந்த வெத்தலை ரசம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க. வெத்தலை ரசத்துக்கு முதல்ல எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை ஊற வச்சுக்கலாம். ஒரு 8 வெத்தலைய நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம். இந்த காம்பு பகுதியை மட்டும் வெட்டி எடுத்துடலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். இப்ப கட் பண்ணி வச்சிருக்க இந்த வெத்தலைய உள்ள சேர்த்துடலாம். 2 தக்காளி பழமும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவு சீரகம், 10 பூண்டு பல் உரிச்சு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. புளி ஊற வச்சு 10 நிமிஷம் ஆச்சு, நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ரவை பத்தாச்சு ஒரு பாத்திரம் எடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்தாச்சு. உளுந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் தூவிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை தூவிக்கலாம். அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வதக்கியாச்சு. இப்ப கரைச்சு வச்சிருக்க புளித்தண்ணியை சேர்த்துடலாம். நுரைக்கட்டி லேசா கொதி வர்றப்ப மேல வந்து மல்லி இலையில தூவி ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். நல்ல கமகமனு வெத்தலை வாசம் வந்து நல்லா வருது. நல்ல மருத்துவ குணம் நிறைந்த வெத்தலை ரசம் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்கள் சாதத்தோடையே சேர்த்து சாப்பிட்லாம். வெறுமனே சூப் மாதிரியே எடுத்து குடிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அருமையான சுவையான மருத்துவ குணம் நிறைந்த வெத்தலை ரசம் தயாராகிடுச்சு. உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடிக்கடி இந்த மாதிரி மூலிகைகளை உடம்புல சேர்த்துக்கோங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அழகிய அடுப்பங்கரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்புடன் உங்கள் அன்பு தோழி அழகு.